நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையிலேயே சாந்தி அப்பா, உன் கையால இந்த இஞ்சி டீய குடிச்சா என் உடம்பு சோர்வெல்லாம் தீந்து போயிடுதாமா? நல்ல விஷயம் தானே. சங்கரி பெரியமா, உங்களை எதுக்காக இப்ப கூப்பிட்டேன்னு தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, எனக்கு ஒரு தங்கச்சி பையன் இருக்கான் ரிஷின்னு. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும், அதுக்குதான். பையன் ரொம்ப நல்ல பையன், அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் வேற போயிட்டு வருவான். அவன் இப்ப காசியாபாத்ல ஒரு நல்ல கம்பெனில வேலை பாத்துட்டு இருக்கான். காசியாபாத்தா? ஆமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நான் அங்க போயிட்டு வந்தேன். அப்படியா? ஊர்ல இருந்து மாப்பிள வீட்டுக்காரங்க அங்க போனாங்க, நானும் கூட போயிட்டு வந்தேன். நீங்க ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா புள்ளைய நேரமே பாத்துட்டு வந்திருப்பேன். அப்படி பாத்திருந்தா ஒரு நல்ல பொண்ணா பாத்து இந்நேரத்துக்கு கல்யாணத்தையே முடிச்சிருப்பல. நீ இருக்க பாரு சங்கரி, எல்லா ஊரையும் சுத்திட்டு வந்துடுற. உண்மையிலேயேமா? அது ரொம்ப நல்ல ஊரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அந்த ஊருக்கு போனப்போ ஒரு நல்ல குடும்பத்தை பார்த்தேன். அவரோட பேரு கூட சுரேந்தர், அவர் பொண்ணு பேர் ரக்ஷனா. நம்ம லக்ஷ்மியை விட 2-3 வயசு சின்னவ. விளையாட்டு போட்டியில எல்லாம் நிறைய பரிசு வாங்கி குவிச்சு வச்சிருக்கா அந்த பொண்ணு. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அந்த கல்யாணத்திலயே அவதான் களைகட்டி இருந்தா. என்ன, அந்த சுரேந்தருக்கு ஒரே ஒரு கவலைதாம்மா. என்ன? அந்த பொண்ணு யார நிமிந்து பார்த்தாலும் நம்பிக்கையே இல்லாத மாதிரி பாக்குறா. ஆமா சங்கரி, காலம் கெட்டு கிடக்குல்ல. அந்த மனுஷனோட கவலை என்னன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. அதுவும் இல்லாம நம்ம பொண்ணுங்களா ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. அது கரெக்ட் தா, பெத்தவங்க எப்பவும் இதே கவலையில தான் இருக்காங்க. அம்மா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்துல இருந்து ஸ்னேகா உம்முன்னு இருக்கா, சரியா சாப்பிட கூட இல்ல. இந்த சம்பந்த விஷயத்துல தான் அவ ஏதோ கவலையா இருக்கான்னு நினைக்கிறேன். இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. நாம உடனடியா அந்த பையனை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கணும். இப்பவே நான் சங்கரி அம்மா கிட்ட பேசுறேன். சரிமா, அப்ப நான் போன வச்சிடுறேன், உடம்ப பாத்துக்கங்க. அந்த போட்டோ எங்க போச்சு? கிடைச்சிருச்சு. இப்பவே அவங்களுக்கு போன் பண்ணி பேசுறேன். சங்கரி பெரியமா, உங்க போன் அடிக்குது பாருங்க. என்னவோ போங்க, இந்த போன் சத்தமே எனக்கு கேட்க மாட்டேங்குது. எங்க வச்சேன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ. என்ன போனோ இது? கட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. சங்கரி பெரியமா, அந்த பட்டன் இல்ல, கிரீன் கலர் பட்டன் அழுத்தினாதான் பேச முடியும். அடடா, எனக்கு இது ஒண்ணுமே புரியல. இத கையில எடுத்துட்டு போனாலும் பிரச்சனை, வீட்ல வச்சிட்டு போனாலும் பிரச்சனை. எனக்கு எப்படி பட்டன் அழுத்தி பேசுறதுனே தெரியல. எல்லாரும் ஏன் போன் எடுக்கலன்னு கத்துறாங்க. இப்ப போன் அடிச்சதுன்னா நீயே எடுத்து பேசு சாந்தி. என்ன? நீ எடு, இந்த நீயே எடுத்து பேசு. இந்தாங்க இப்ப பேசுங்க. ஹலோ. சங்கரி பெரியமா, போனை திருப்பி பிடிங்க. இப்படி நான் ஒருத்தி. ஹலோ ஹலோ, வணக்கம் சங்கரிமா, நான் சாரதா பேசுறேன். ஓ சாரதாவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் போன் பண்ணேன். வீட்டுக்கு உடனே வர முடியுமா? வரலாமே. ஒரு அரை மணி நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்க. வச்சிட்டுமா? பாத்தீங்களா, அதுக்குள்ள என்ன கூட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு முக்கியமான வேலையா கூப்பிடுறாங்க, நான் போய்தான் ஆகணும் இப்போ. சரி சரி, போயிட்டு வா.
இத பாருமா சாந்தி, உன் தங்கச்சி பையனோட போட்டோவை இங்க அனுப்பி வைக்க சொல்லு. கல்யாண விஷயம் இல்லையா, ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சதுன்னு வச்சுக்க, உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க. சரி, நான் கிளம்புறேன். முதல்ல இதை எடுத்து பேக்ல வைக்கணும், இல்லன்னா எங்க இருந்து தொலைச்சிருவேன். போயிட்டு வரமா? போயிட்டு வா. வர. மோகன், அந்த அயன் பண்ண ட்ரெஸ் எடுத்து கொடுங்களே. ஓகே. இந்த மோகன், அந்த பெட்ஷீட் எடுத்து கொடுங்க, அதையும் நான் உள்ள வச்சிடுறேன். பெட்ஷீட்டா? எங்க வைக்கணும்? இங்க. ஸ்வீட்ஹார்ட், எனக்கு ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, சோ இந்த வேலையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். ஓகே. சரி சரி, என்னோட ஆபீஸ் பேக் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா ப்ளீஸ். அப்புறம் நந்தினி, அந்த ப்ரௌன் கலர் ஃபைல் எடுத்து வச்சிரு. ப்ரௌன் ப்ரௌன். இன்னைக்கு இந்த வேலை முடியவே மாட்டேங்குது. நந்தினி, ஹே நந்தினி, பரவாயில்ல விட்டுரு. ஓகே, நான் பாத்துக்கறேன். இல்ல நான் பாத்துக்கறேன்னு சொல்றானே. இல்ல இல்ல இல்ல, நீ வச்சிரு, நான் எடுத்துக்கறேன். நீ கர்ச்சீஃப் மட்டும் எடுத்து வை. ஹே நந்தினி, ஹே நந்தினி, இரு இரு, நான் எடுத்துக்கறேன் கர்ச்சீஃப். தேங்க் யூ. நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஒரு நிமிஷம் டார்லிங். வேண்டாம் விட்டுரு, நீ எதுவும் பண்ணாத, ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. பை பை. இன்னைக்கு ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆயிடும் நினைக்கிறேன். இல்ல இல்ல கார்த்திக், ஏதோ முடிஞ்சிருச்சு, ஒரு நிமிஷம். என்னங்க பிடிங்க கார்த்திக், இப்பதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, விடுங்க. உனக்காகனா என்கிட்ட எப்பயுமே டைம் இருக்கும். அப்படியா? அப்ப இத பிடிங்க. இப்பதானே நீங்க எனக்கு நிறைய டைம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியா? என்ன கிண்டல் பண்றல? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. குடு குடு. வேடுங்க. அட குடுத்துற கார்த்திக், முடியாது. குடு குடு. நகருங்க. இல்ல கார்த்திக். ஒரு நிமிஷம். கடவுளே, நீங்க இருக்கீங்களே. ஹலோ ஹலோ ஸ்னேகாவா, எப்படி இருக்கீங்க? கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நேத்து கூட நீங்க எதுவும் பேசாம போனை வச்சிட்டீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அது நான் இப்போ எதுக்காக போன் பண்ணனா? ஓ, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ரிங் எப்படி இருக்குன்னு தானே கேக்குறீங்க? ஆ, ஆக்சுவலா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போன் பண்ணேன். நீங்க ரொம்ப விசேஷமா அந்த ரிங்கை யாருக்காக பண்ணீங்களோ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா? அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களோட டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோட மனைவி உங்க டிசைன் மேல பைத்தியம் ஆயிட்டாங்க. கார்த்திக், நான் உங்களை பார்க்க விரும்புறேன். ஏன்? ஐ மீன், ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா? அப்படிதான், அப்படி கூட வச்சுக்கலாம்.
என்னாச்சு? ப்ளீஸ் அத நேர்ல பாக்கும்போது சொல்றேன். ஓகே. என்னாச்சு? ஸ்னேஹா ஏதோ என்ன பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா? அதுவும் ரொம்ப டென்ஷனா வேற பேசினாங்க. எனக்கு என்னமோ போய் அவங்களை பார்த்துட்டு வர்றது பெட்டர்னு தோணுது. அர்ச்சனா, ஒருவேளை அவங்க என்கிட்ட ஒர்க் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சோ என்னவோ? தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறேன். ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட நினைப்பாங்க. உன் மனசு எவ்வளவு புண்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுதுடி. கார்த்திக் மேல எனக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? அவர் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு? நீ இப்ப அங்கதானே போற? அவர்கிட்ட பேசும்போது தயவு செஞ்சு அழாத, நாலு வார்த்தை நல்லா நறுக்குன்னு கேளு. உன் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சதா வரணும், புரியுதா? சரி, நீ கிளம்ப. இல்ல நதியா, நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேங்கிற? என்ன கேப்ப அவர்கிட்ட? அவர் என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு தடவை கூட சொன்னதில்ல. சொல்லல, ஆனா ஜாடமாடியே சொல்லிருக்காருல. நீ அவருக்கு முக்கியம்னு சொன்னார்ல. ஒருவேளை நான் அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம்ல. நீ எந்த தப்பு பண்ணலடி. ஏன் ஒரு தடவை கூட அவருக்கு கல்யாணமான விஷயத்த உன்கிட்ட சொல்லல? ஏன் உனக்கு தெரியாம எல்லாத்தையும் மறைச்சாரு? வேணும்னு தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. நல்லா யோசிச்சு பாரு. அர்ச்சனா, கொஞ்சம் அந்த ஆபீஸோட பிரவுன் ஃபைல் எடுத்து கொடுக்கறியா? ஆபீஸ்ல வேற ரொம்ப வேலை இருக்கு. ஸ்னேஹா வேற எதுக்கு பார்க்கணும்னு சொன்னாங்க தெரியல. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அர்ச்சனா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டானா? கார்த்திகே அவங்க கிட்ட பேசட்டும். கார்த்திக் எங்க? அவன் வந்துகிட்டே இருப்பாங்க. கார்த்திக்,
சாரிப்பா, ஒரு ஃபோன் வந்துச்சு, அதான்ப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, அதனால என்ன, இப்போ நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும், ஏன்னா ஒரு முக்கியமான மீட்டிங்கு போகணும். மீட்டிங்கா? ஆமா கார்த்திக், அது ஒண்ணும் இல்ல, லண்டன்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க, வந்தவங்க நம்மளை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்றத எங்களால புரிஞ்சுக்க முடியாதுல்ல, அதனால தான் அவங்கள பார்க்க ஒன்னு அனுப்பலான் இருக்கோம். நீ போனாதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீ ஒரு வேலை பண்ணு, போய் அவங்கள பார்த்துட்டு வா, அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டு வா. நீ அவங்க கிட்ட என்ன பேசுறியோ அதை பொறுத்து நாம ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே என்னப்பா? சரி எப்போ போகணும்? உடனே. உடனே வா. ஆமாப்பா, அவசரங்க இருந்தால் தானே ஒன்று நாங்கள் போக சொல்கிறோம், இல்லைனா நாங்களே பேசி முடிச்சிருக்க மாட்டோமா என்ன? அதுவும் கரெக்டு தான். ஏன் கார்த்திக் யோசிக்கிற? அதுக்குள்ள பெரியமா, நான் இன்னொரு இடத்துக்கும் போக வேண்டியிருக்கு. எங்கப்பா? ஒன்றும் இல்லை பெரியப்பா, நமக்கு இதான முக்கியம். சரி பெரியப்பா, நான் ஒரு வேலை பண்ணுறேன், ஆஃபீஸ்க்கு போய் மீட்டிங்கை நான் ரெடி பண்ணுறேன். இல்லை கார்த்திக், மீட்டிங் ஆஃபீஸில் இல்லை, நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக மீட்டிங்க்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ண சொல்கிறேன். முதல்ல நீ ஆபீஸ்க்கு போய் பேப்பர்ஸை எடுத்துக்கோ, அப்புறம் நேரா மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிடு. அப்ப நான் இப்ப எங்க போகணும்? அது என்னன்னு குப்தா உனக்கு சொல்வாரு, நீ உடனடியா ஆபீஸ்க்கு போப்பா. அப்ப சரிப்பா. நீ ரொம்ப யோசிக்காத, முதல்ல கிளம்பிப்போ. இல்ல நதியா, என்னால முடியாது. உன்னால எப்படி இந்த விஷயத்தை அப்படியே விட முடியுது? உனக்கு கோபமே வராதா? இங்க உன் நிலைமை பார்க்கும்போது எனக்கே கோபம் வருது, உன்னால எப்படி சாதாரணமா இருக்க முடியுது? போய் சீக்கிரமா ரெடி ஆவு. அட்டெண்ட் பண்ணு, பேசு. ஹலோ. ஹலோ ஸ்னேகா, நீங்க என்ன வீட்ல இருந்து கிளம்பலல்ல? இல்ல. ஓ கிரேட், ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்போ கிளம்பும் போது திடீர்னு மீட்டிங் வந்துருச்சு, லண்டன்லேருந்து சில கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, பெரியப்பா என்ன அவங்க மீட் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த மீட்டிங் இப்போ தான் திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ரொம்ப அர்ஜென்ட் வேற. பேசாமல் நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்களா, நீங்கள் ஆஃபீஸ்க்கே வந்துடுங்களா, அங்கேயே நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாரு. வேண்டாம், ஆஃபீஸ்க்குள்ளே போக வேண்டாம், அங்கே எப்படி பேச முடியும்? நீ அவரை பார்க்குக்கு வர சொல்லு. ஹலோ. அது வந்து கார்த்திக், விஷயம் என்னன்னா என்னால ஆபீஸ்க்கெல்லாம் வர முடியாது. ஐ அம் சாரி. ஏன் முடியாது? ப்ளீஸ் கார்த்திக், வெளியில மீட் பண்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்ஸ். கூடு